வணக்கம் நேர்களே வெற்றி படிக்கட்டு உங்களுக்கு ஒரு வலுவான சூழ்நிலையை உருவாக்கி தரும் என்பதற்காகத்தான் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கின்றேன் இன்று உலகம் போற்றிய இந்திரா காந்தி அவர்களின் பிறந்த நாள் விழா பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நேரத்தில் அவரதின் வீரம் சமயோகித புத்தி மக்களுக்கு எந்த நேரத்தில் எப்படி செயல்படுத்த அரசாங்கம் முயல வேண்டும் என்பதையெல்லாம் இந்த உலகுக்கு எடுத்து காட்டியவர் உலக நாடுகள் இந்திரா காந்தி அவர்களை இரும்பு பெண்மணி என்று வர்ணித்தது காரணம் நேருவின் திருமகளாய் மோதிலால் நேருவின் பேத்தியாய் இந்திய மக்களின் பிரதமராய் ஜவஹர்லால் நேரு அவர்களின் கருத்துக்களை தாங்கியவராக அறிவு கருவூலமாக உலக நாடுகளெல்லாம் சென்று அதன் பண்பாட்டை கிரகித்தவர்களாக நமது இந்திரா காந்தி அவர்கள் இந்திரா காந்தி அவர்கள் மறைந்த பிறகும் இரும்பு பெண்மணி என்று நாம் போற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இன்று அணு ஒப்பந்தத்தை பற்றி பேசுகின்ற இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் சுயமாக தயாரிக்கப்பட்ட மூலப்பொருளை கொண்டு அணுசக்தியை உருவாக்க முடியும் என்று முடித்து காட்டியவர் அண்டை நாடுகளில் நடக்கின்ற பிரச்சனை அந்த பிரச்சனை தர்மத்திற்கு மீறி அதர்மம் தலை தூக்குகின்ற நேரத்தில் இந்தியா சும்மா பார்த்து கொண்டிருக்கிறாது என்பதை வெளிப்படுத்திய விதம் பொருளாதாரத்திற்கு அதன் மேன்மைக்கு விவசாயம் எவ்வளவு முக்கியம் என்பதையும் இந்தியா உலக அரங்கில் எப்படி செயல்பட்டால் அதன் புகழ் ஓங்கும் என்பதையெல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு உணர்த்தியவர் ஒரு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அந்த பிரச்சனையின் மூலம் தனக்கே ஆபத்து வரும் என்று நினைத்தும் அதை செயல்படுத்தியவர்தான் நமது இந்திரா காந்தி அவர்கள் சீக்கியர்கள் கோயிலுக்குள்ளே தீவிரவாதி இருக்கின்றார்கள் அவர்களை இராணுவத்தின் முயற்சியோடு உதவியோடு வெளியேற்ற வேண்டுமென்ற உத்தரவை கையெழுத்திட்ட போது கூட அதிகாரிகள் சொன்னார்கள் உங்கள் உயிருக்கே நீங்கள் உலை வைத்தது போல் அந்த கையெழுத்தை இன்று நீங்கள் போட்டுவிட்டீர்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது இந்திரா காந்தி அவர்கள் சொன்னார்கள் இந்த நாடு நாட்டு மக்கள் அவர்களின் அந்த பய உணர்வை போக்கி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஒரு பாரத பிரதமரின் முக்கிய கடமை அதைத்தான் நான் செய்தேன் அதனால் என் உயிர் பறிபோனாலும் பரவாயில்லை என்று அன்று வீரமாகச் சொன்னார்கள் தன்னையே பாதுகாத்து கொண்டிருந்தவர்களால் தன் உயிருக்கு ஆபத்து வரும் என்று எண்ணவில்லை ஆபத்து வந்த பிறகும் இவர்கள் தெரியாமல் செய்துவிட்டார்கள் என்று சொன்னவர்தான் இந்திரா காந்தி அவர்கள் இந்திரா காந்தி இன்று இந்திய திருநாட்டின் வளர்ச்சியில் ஒவ்வொரு சதவீதத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நேரு எப்படி ஒரு சமாதான புறாவாக உலகமெல்லாம் தெரிந்தாரோ அதைப்போலே ஒரு இரும்பு பெண்மணியாக இந்திரா காந்தி அவர்கள் உலகத் தலைவர்கள் மத்தியிலே வாழ்ந்தார்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த இந்திரா காந்தியின் பிறந்த நாளில் நாம் என்ன சபதம் ஏற்க வேண்டும் துணிச்சலோடு செயல்பட வேண்டும் துணிச்சல் என்பது மற்றவர்களுக்கு பயன்படுகின்ற அளவில் உள்ளதாக இருக்க வேண்டும் துணிச்சல் என்பது இந்த சமுதாயத்தை வாழ வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த செயல்பாடு காலம் காலமாக போற்றுகின்ற விதத்தில் அமைய வேண்டும் அதுதான் துணிச்சல் இந்திய தேசிய காங்கிரஸை காத்த இந்திரா காந்தி அவர்களின் பிறந்த நாளில் நாமெல்லாம் ஒரு சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்மிடம் இருக்கின்ற வேற்றுமைகளை கலைந்து இந்தியா இந்தியன் இந்திய குடிமக்கள் என்ற நிலையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் வாழ வேண்டும் இந்திரா காந்தி அவர்கள் அவர்கள் செய்த சாதனைகள் இன்று உலக அரங்கில் இந்தியா பெயரை பெற்றிருக்கிறது நான்காவது நாடாக இந்திய திருநாட்டின் விஞ்ஞானிகள் நிலவிலே சந்திரனிலே நமது தேசிய கொடியை பறக்க பறக்கவிட்டிருக்கின்றார்கள் எப்படி அணு மூலம் சக்தியை இந்த நாட்டிற்கு கொண்டு வருவேன் என்று முதல் முதலாக இந்திய திருநாட்டில் அணு உலையை ஆரம்பிப்பதற்கு காரணமாக இருந்தாரோ அந்த செயல்பாடுகளை தொடர்ந்து நமது ராஜீவ்காந்தி அவர்களும் உலகத்திற்கே இந்தியாவின் பெருமையை கொண்டு சென்றார்கள் இன்று பாரதி கண்ட கனவாகிய வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்து இயல்கண்டு தெளிவோம் என்று பாடிய பாரதியின் கனவு நனவாகிவிட்டது இன்று சந்திரனிலே தேசியக்கொடி கொடி பறந்து கொண்டிருக்கிறது அந்த அளவிற்கு சாதனை வருவதற்கு மூலகாரணமாகவும் நேருவுக்கு பிறகு லால்பகூர் சாஸ்திரிக்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜரால் பதவியில் அமர்த்தப்பட்ட இந்திரா காந்தியின் சேவையாலும் இன்று நாடு உலக அரங்கில் புகழை பெற்று கொண்டிருக்கிறது இந்தியனாக வாழுகின்ற நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கின்ற அந்த செயல்பாடுகள் எல்லா தலைவர்களையும் நாம் நினைவு ஒரு செயலாக இருக்கிறது இந்திரா காந்தி என்று சொன்னால் உலகத் தலைவர்களெல்லாம் தைரியமிக்க பெண்மணி என்று சொன்னார்கள் இரும்பு பெண்மணி என்று சொன்னார்கள் எடுக்கின்ற காரியத்தில் வலுவாக இருப்பார் என்று சொன்னார்கள் அந்த இந்திரா காந்தி அவர்களின் பிறந்த நாளில் நாமெல்லாம் நல்லதையே நினைப்போம் நல்ல செயல்பாடுகளை செய்வோம் இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்போம் ஒவ்வொரு குடிமக்களும் இந்தியன் என்று சொல்லுகின்ற அளவில் பெருமையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்